நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 9 முதல் செப்டம்பர் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. மீன ராசி கால புருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் மூலாம் இடத்தில் இருக்கு. மூலாம் இடம் என்பது ஸ்தால பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட முக்கால் சுபம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ராகு பகவான் ராசியில் இருக்கார். ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும், ஸ்திர புத்தி ஸ்திரத்தன்மை இருக்காது. ஒரு விஷயத்தை எடுத்தோமா அதை முடிச்சுமாலும் முடிக்க மாட்டீங்க. இன்னும் இதை விட பெட்டராக பண்ணணும், இதை விட பெஸ்ட்டாக செய்யணும்னு அப்படியே காலதாமதம் ஆகும். மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். பூரட்டாதி 4 பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 3 இடத்தில் அமர்ந்த குரு பகவான் 7 இடத்தை பார்க்குறார். 9 இடம் 11 இடம் முக்கியமான இடம். 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பார்வை பதிவதால் அற்புதங்க. இன்னாதான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு. பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டாங்க, படிப்பை தவிர மீதி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால் இல்லை உடம்பு சரியாமல் அப்பப்போ உடம்புக்கு கோஆப்ரேட் பண்ணாது உடம்பு சரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை படிக்க சரியாக படிக்க முடியாமல் போகலாம், மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது இந்த 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள், சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாக இடப்போம். மற்றபடி துர்க்கையை வழிபாடு பண்ணிக்குங்க, நல்லது நடக்கும். இந்த சனி பகவான் 2 இடத்தை பார்க்குறதால பொருளாதார சுபீட்சம் இருக்கும் 11 இடத்தை குரு பார்க்குறதால. ஆனால் பண வரவு நல்லா இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்றோம். 2 இடம் வாக்குஸ்தானம். அப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எச்சரிக்கை தேவை. ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு ஒரு பிரச்சனை வரக்கூடாது இல்லையா. அப்போது கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். வர வேண்டிய பணம் கைக்கு வராது. உங்களுக்கு உங்கள் பணம் வர வேண்டியது இருக்கும், அதுவே வராது, கைக்கு வராது, காலதாமதம் ஆகும். மற்றபடி உங்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும்னு சொல்கிறோம். 3 இடம் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறார், ராசிநாதனே அவர் தான். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும், கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள். பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். இளைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு நீங்கள் போக அவங்க உங்கள் வீட்டுக்கு வர பரஸ்பரம் ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் 4 இடத்துல செவ்வாய் இருக்கிறதால
ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், அக்ரிகல்ச்சர், ரசாயனத்துறை இதில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். அங்கிருந்து செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்குறதால காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கும் கடைநிலை ஊழியர்களுக்கும் இன்னும் பிற அரசு ஊழியர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். ஆறாமிடத்து அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும், கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பிதுங்க வைத்துவிடும். மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ யாருக்காவது ஒருத்தர். மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறது, அங்கே சுக்கரன் கேது இருக்கிறார். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்குவீர்கள். குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம். சுக்கரனை பார்க்கிறார், கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கிஷமான காலம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாக. ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம். எது தொழிலில் வந்து நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, இது அற்புதமான நேரம் உங்களுக்கு. குரு மூணாம் இடத்தில் இருந்தாலும், உங்கள் ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார், பதினோராம் இடத்தை பார்க்குறார். இப்போ தொழில் சிறப்பாக சென்று இரட்டிப்பு வருமானம் வரும். உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் வேணுமா டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதல்கள், ஒரு சிலருக்கு கௌரவ பதவி கூட கிடைக்கும். ஒரு சிலருக்கு உங்களுடைய சேவையை பாராட்டி, அந்த அளவுக்கு அற்புதமான காலம். சனி பகவான் பனிரெண்டில் இருப்பதால் செலவினங்கள் ஏற்படும். அது ஒரு சிலருக்கு சுப செலவாகவும் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அசுப செலவாகவும் இருக்கலாம். மற்றபடி இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள், துர்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.